அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். நான் உங்கள் ஃபாத்திமா ரினோசா. இலங்கையில் வந்து இன்னைக்கு பிறை தென்படவில்லை அப்படிங்கிறதுனால நாளைக்கும் நாங்கள் வந்து நோன்பு நோட்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் வாழக்கூடியவங்க, உலக வாழ் இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாளைக்கு பெரும்பாலும் புனித நோன்பு பெருநாளை வந்து கொண்டாடுறீங்க. குவைத்தில், சவுதியில் அப்படின்ட்டு பல நாடுகளில் வந்து நாளைக்கு பெருநாளை வந்து கொண்டாட போகிறீங்க. கட்டாரில் உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி பேசியிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு நாட்கள் நோன்பு நோற்று பாவமணிப்பு கேட்டு நிறைய பேருக்கு சதக்கா கொடுத்து தர்மம் செய்து ஃபித்ரா கொடுத்து நல்ல மனித பேசி பழகி இறைவன் கிட்ட தௌபா செய்து இவ்வளவு நாட்கள் வந்து குயிக்கா கடந்து போயிருச்சு அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதை தாண்டி இந்த வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நாளைக்கு இலங்கையில் வந்து நோன்பு பெருநாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமுக்கு பார்த்தா ஜமியத்துல் உலமா வந்து நாளைக்கு இலங்கையிலையும் வந்து பெருநாள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே, நாளைக்கு இலங்கை வாழ் மக்கள் எல்லாருக்குமே புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து பெருநாள் கொண்டாட இருக்கிற எங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், இலங்கையை தாண்டி கடல் கடந்து தாயகம் கடந்து வசிக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எல்லாருக்குமே ஈத் முபாரக் அப்படிங்கிறத சிஜிசி டாக் ஷாப் சார்பாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரெண்டு நாள் கழித்து எங்களுடைய தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். என்னென்னா, நாளைக்கு வந்து நான் பெருநாள் கொண்டாடுறதுக்காக போயிடுவேன். வீடியோ போட கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. அதனால் முன்கூட்டிய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், முடிஞ்ச பலகாரங்களை வந்து அனுப்புவீங்க. நானும் நாளைக்கு தான்ப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பச்சைமாவு பலகாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாளைக்கு செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்களும் நிறைய பேர் வந்து செய்வீங்க. நான் நிறைய பேர் இந்த பலகாரம்லாம் பண்றது இல்லைங்க. இப்போ பாட்டி தாத்தா காலத்துல நம்ம வந்து, நான் பாட்டி கிட்ட வளர்ந்ததுனால, உமா கிட்ட வளர்ந்ததுனால காமனா வந்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. முறுக்கு, குக்கீஸ், தொதல் பண்ணுவாங்க, பைத்தம் பலகாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்களுடைய ஊர்ல அனுராதபுரம் நாச்சியாதியில வந்து எல்லாரோட வீட்லயும் வந்து பண்ணுவாங்க. பெருநாள் அப்படின்னு வந்தாலே வந்து அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பலகாரங்களை செஞ்சு பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து நோன்பு பெருநாள் அப்படின்னு வரும்பொழுது நாளைக்கு நோன்பு பெருநாளாக இருந்தா இன்னைக்கு போய் சலாம் கொடுத்து விஷ் பண்ணி, அப்படிதான் எங்களுடைய ஊர் வழக்கம். ஆனால் கொழும்புலலாம் அப்படி கிடையாது. நம்ம என்னதான் இருந்தாலும், பிறந்தாலும் செத்தாலும் ஊரில் தான் நமக்கு வந்து மரியாதையும், ஊரில் தான் அந்த அன்பு பாசமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நான் நாளைக்கு வந்து பெருநாள் கொண்டாடுறதுக்காக நான் கிளம்பிடுவேன். ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படி பலகாரம்லாம் செய்வீங்களா, இல்லைனா கேக்கு வாழைப்பழம் பிஸ்கட்டோட முடிச்சுடுவீங்களா அப்படிங்கிறது தான். பொதுவாக எல்லாம் வந்து கேக் வாழைப்பழம் தான் பண்ணணும், வாங்கணும், சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. பட் வீட்டில் வந்து இந்த பலகாரம் ஐட்டம் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கும் பெருநாளைக்கு இல்லையா. அதை அடுத்த வீட்டுக்கு காலையில் தொழுதுட்டு வந்து எல்லாம் பிளேட்டில் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்பொழுது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, பா அது வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய வளமை. நாச்சியாதீபை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக தொதல் இருக்கும், பலகாரம் இருக்கும், பைத்த பலகாரம் இருக்கும், சொன்ன மாதிரி குக்கீஸ் இருக்கும், முறுக்கு இருக்கும். இது நாளும் பெரும்பாலானவர்களோட வீட்டில் இருக்கும். ஆனால் கொழும்பு பக்கம் வந்து பார்த்தா தான் ஒன்றுமே காணல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிலவங்களுடைய வீட்டில். சரி, ஓகே, என்ன செய்யறது, எல்லா வீட்லேயும் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை, எல்லா ஊர்களையும். சரி, இப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன போக்கு போகுது நம்ம நாடு அப்படின்னு பார்த்தா, டொலரினுடைய பெருமதி ரூபாய்க்கு நிகராக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்குங்க. நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிருக்கு. ரூபாவினுடைய பெருமதி அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா எந்த வித பிரதிபலனும் இல்லை. பொருட்களுடைய விலை ஒன்று என்ன குறைக்கிறீங்களே ஒழிய, என்னடா டொலர் கூடிச்சுனாக்கா எல்லாத்தையும் கூட்டிடுறீங்க. மொபைல் போனுக்கு கூட்டிடுறீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு கூட்டிடுறீங்க, இல்லைனா மற்ற பெரிய பெரிய சாதனங்கள் எல்லாம் வந்து வாகனங்களுக்கு கூட்டுறீங்க. ஆனா குறைஞ்சிச்சுன்னா மட்டும் கணக்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் நம்ம நாட்டு நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன், சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து ஒரு தரவு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதம் இந்த 7 நாட்களுக்குள்ள, இன்னைக்கு 9ஆம் தேதி இல்லையா, இந்த 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39,798 சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்களாமா. அப்போ நம்ம நாட்டில் வந்து டொலர் இருப்பு வந்து அதிகரிக்கும். அவங்க வந்து இங்க வந்து டொலர்ல தான் செலவழிக்க போறாங்க. இப்ப நீங்க லோட்டஸ் டவர் இல்லைன்னா சீக்கிரியா இப்படி மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போனீங்கன்னா $20 $30 சொல்லிட்டு அவங்க டொலர்ல தான் வந்து அறிவிடுவாங்க. அப்ப டொலர் தான் நம்ம நாட்டுக்கு வந்து கூடுதலா கிடைக்குது. அதை தாண்டி இலங்கையில இருந்து போய் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க கூட அனுப்புறது கூட டொலர் மூலமாக தான் நம்ம நாட்டுக்கு வருமானம் வருது. ஸோ டொலரினுடைய இருப்பு வந்து நம்ம நாட்டில் இப்போ அதிகரித்து வந்துட்டு இருக்கு. ஆனால் பிரதிபலன் இல்லைங்கிறது தான் காரணம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சுற்றுலா பயணிகளினுடைய அதிகரித்த வருகை. என்னப்பா எப்படி படையெடுத்து வந்துட்டு இருக்கீங்க நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் வந்து இதுவரைக்குமே இந்த 4 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட இலங்கைக்கு 675,582 பேர் வந்திருக்காங்களாம் இந்த 4 மாத கால பகுதி.
பகுதிக்குள்ள. அப்படி இலங்கையில என்னத்தப்பா ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நாம இங்க வசிச்சுட்டு இருக்கோம், நமக்கு ரசிக்கிறதுக்கு கண்கள் கிடையாது. நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பழகினாக்க, நுரலியாவும் நமக்கு ஒண்ணுதான், அன்றாதபுரம் ஒண்ணுதான், கெண்டியும் ஒண்ணுதான், காலி ஒண்ணுதான், கழுத்துறை ஒண்ணுதான், யாழ்ப்பாணம் ஒண்ணுதான், மன்னாரம் ஒண்ணுதான். எங்க போனாலும் என்ன எப்ப எதையும் பார்த்தது தானே. நான் அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பெரிய மேட்டர், காலிக்கு போனா அங்க ஒண்ணு, நுரலியாவுக்கு போனா இங்க ஒண்ணு, அன்றாதபுரிக்கு போனா அங்க ஒண்ணு, எல்லாம் ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு கோணங்களை போட்டோஸ் எடுத்து பார்க்கும் பொழுது என்னத்தையா நம்ம நாட்டில் இப்படி எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம நாட்டில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ரசிச்சு பிடிச்சி நம்ம நாட்டை வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க. தேடி வர்றதுனாலையும் டொலர் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதிகமான ஆக்கள் ரஷ்யாவில இருந்து, இந்தியாவில இருந்து, ஜெர்மனில இருந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்கு. ஸோ இது இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நம்மளுடைய நாட்டில் இப்போ புத்தாண்டு சேவைகள், புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு வந்து பொது போக்குவரத்து சேவைகள் வந்து மும்முரமாக வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இப்போ செய்ய போறாங்க, பஸ் போக்குவரத்துகளை வந்து அதிகரிச்சு, ரயில் போக்குவரத்து வந்து அதிகரிச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சலுகைகளை வந்து மக்களுக்கு கொடுக்கறதா வந்து இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1500 போலீஸாருக்கு வந்து போக்குவரத்து கடமைகளை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபை வந்து கிட்டத்தட்ட 1400 பேருந்துகளை வந்து சேவையில் வந்து ஈடுபடுத்த இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக 12 சிறப்பு ரயில்களை வந்து சேவையில் ஈடுபடுத்த வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புத்தாண்டை முன்னிட்டு வந்து ஜனாதிபதி அவர்களுடைய ஊடக பிரிவு ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்களுடைய பொது மன்னிப்பின் பேரில் 779 சிறை கைதிகளுக்கு கூட 34 முதலாவது பிரிவிற்கமைய பொது மன்னிப்பு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர் வந்து சொன்னாரு, பெட்டா பக்கம் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, என்ன க்ரௌடியா, மண் போட்டா கீழே விழாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன நம்ம நம்ம நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்ச நாடா, இதெல்லாம் பார்க்க முடியல. அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், என்னையா காசு இல்லைங்கிறீங்க, டொலர் அப்படிங்கிறீங்க, காயில ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிப்புங்கிறீங்க, எல்லாம் சரி ஓகே, எல்லாம் வறுமையில இருக்காங்க. நம்ம நாட்டில் 60 லட்சம் மக்கள் வறுமையில இருக்காங்கன்னு வேற கிட்டத்தில் சஜித் பிரேமதாச இருணிக்காக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா பெட்டா பக்கம் போய் பார்க்கும்போது தெரியுது, என்னையா இப்படியெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்க. போன தடவை விட இந்த தடவை யாராச்சும் கொழும்பு ஏரியாவில் இருக்கிறவங்க இருந்தால், நாளைக்கு சும்மா நீங்க ஷாப்பிங் பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த செகண்ட் க்ரோ ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, பெட்டா சைடு, அந்த சம்மாங்கோடு மஸ்ஜித், அந்த ஏரியாலாம் போய் பாருங்கப்பா. என்ன நம்ம சொந்த வாகனத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்க போயிடாதீங்க, தயவு செஞ்சு யாராச்சும் ஒரு ஊபரோ பிக்மியோ போட்டு ஒரு ஹையர் ஆட்டோல போய் இறங்கி நீங்க நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் அந்த தியாகராய தெரு இருக்க, டி நகர் தெரு, ரங்கநாதர் தெருலாம் இருக்கு இல்லையா, இப்படி அள்ளி போட்டா மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பெட்டா ஏரியா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இன்னைக்கு 2-3 புகைப்படங்கள் வந்து கண்டேங்க. காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிது லக்ஸா பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அது தொடர்பான சில புகைப்படங்களை பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு மதகுரு என்ன பண்ணியிருக்காருன்னா, நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த பௌத்த மதகுரு ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி காத்தாங்குடி அலக்ஸா பள்ளிவாசலுக்கு போயிட்டு அந்த பள்ளியை வந்து பார்வையிட்டு வந்திருக்காராம். அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, திரும்பவும் காத்தாங்குடிக்கு போய் தராவி மற்றும் கியாமுல்லை தொழுகையின் போது அக்ஸா பள்ளிவாசலில் வந்து அதை அமர்ந்திருந்து பார்த்துட்டு இருந்தாராம். தான் சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று அவரது ஏற்பாட்டிலேயே அதனை கொண்டு வந்து அவரது கைகளினாலேயே தொழுகையாளிகளுக்கு வழங்கி வைத்த மெய் சிலுக்க வைக்கும் காட்சிகள் வந்து நடந்தேறியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு போல, எல்லாரோடையும் சேர்ந்து புகைப்படங்களை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா, இப்போ ரொம்ப நல்லா இருக்குல்ல, அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதோட நான் இன்னொரு விஷயம் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லி ஆகணும், நாம நம்மளுடைய புத்தகங்கள் கொடுக்குறோம் இல்லையா, உன்னால் முடியும் அப்படிங்கிற திட்டத்தினூடாக நாம மாதம் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு மாணவர்களை வாசிக்கிறது தூண்டுறதற்கு விதமாக 161 புத்தகங்கள் கொடுத்துட்டு வரோம். அந்த 161 புத்தகங்களும் நாங்கள் கிட்டத்தட்ட 5 பாடசாலைகளுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த 5 பாடசாலைகளுக்குமே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு நிதி வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்த பாடசாலைகளுக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஊக்கமளிச்சுட்டும் அவங்க இருக்காங்க. அவங்க நேற்று எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி வச்சிருந்தாங்க, ரினோசா இதை கொஞ்சம் பாருங்க ரினோசா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிங்களவர் ஒரு பிரதருடைய யூடியூப் சேனலுங்க. நான் போய் பார்த்தேன் அந்த யூடியூப் சேனலை, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழுக வந்துருச்சுங்க. எனக்கு
எனக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த காணொலியில் வந்து உங்கள் எல்லாருக்குமே. அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த மதகுரு, குட்டி ஹாமுதுரு ரெண்டு பேர், சின்ன மதகுரு ரெண்டு பேர், அனுராதபுரம் சிராவஸ்திபுர அதாவது நாச்சியாதீவு போகிற வழி எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, அங்கே பார்த்திங்க எங்கள் ஏரியா நான் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரம் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பராக பன்சலை கூட கொடுத்தில்ல, அந்த வாடகை வீட்டில் இருந்து 4000 ரூபா வாடகை, அந்த சின்ன பசங்களை படிக்க வைக்கணும், பிரிவினாக்கு அனுப்புகிறாங்க, போகிறதுக்கு 100 ரூபா வாரத்துக்கு 100 ரூபான்னு ரெண்டு பேரை டெய்லி அனுப்பி எடுக்கணும், இதுக்குள்ளே இவங்களுக்கு யாரும் கொடுக்கறதுக்கு வசதியும் இல்லை, நான் அவங்க இருக்கிற ஏரியா ரொம்ப ரொம்ப பின்தங்கி போன ஏரியா, ஏழை மக்கள் வறிய மக்கள் வாழக்கூடிய ஏரியா, இப்போ இவங்களுக்கு வந்து அந்த தானம் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லை, யாரும் சாப்பாடு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த யூடியூபர் என்ன பண்ணுறாருன்னா அவரை போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு, அந்த தலைமை ஆமதுரு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, நான் இருக்கிறதே இவங்க ரெண்டு பேருக்காகத்தான், இதுக்கு முன்னாடி 4 வயசில் ஒரு பையனை எடுத்து நான் வளர்த்து படிக்க வச்சு இப்போ அவன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான், இப்போ அவனுக்கு 28 வயசு, இப்போ என்ன நம்பி இந்த ரெண்டு குட்டி ஆமுதுரும் வந்திருக்காங்க, ஒரு குட்டி ஆமுதுருக்கு பார்த்தீங்கன்னா புலனறுவை சேர்ந்தவங்களுக்கு அவங்கள வந்து ஃபேமிலி இருக்குது, ஆனால் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஏழையான ஆக்கள், பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, இன்னொரு ஆமுதுருக்கு யாருமே கிடையாது, ஆனால் அது ஆமுதுரு அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு சொன்னார். ఉన్నాసేగా జీవత్తెన్ని మెతిన పిట రాంద్రుతెన్ని అదరేకవత్ దాని సపేగాన్ని దేఖన నీకు బార బెలు గ్యాం చేసి ఎక్కడ నిలనే దీని తొందని కూడా 6 గ్యాం చేసి ఎక్కడ మొదలు గ్రాన్ని చేస్తారని లేదు రాంద్రు గ్యాము దానిదే బాగ్ దాన్ని అదాగాండి మన్నక గంజన కడమి మంగ ఇన్ ఉయన్ని రీపటమ మేతన பாருங்க இந்த கிச்சனை பாருங்க, பின்னாடி யானை வருது, ஒரு பொருட்கள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த வீடியோ பார்க்கும்பொழுது நான் நினச்சேன் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட மதகுருமார்களும் இருக்காங்க தானே, இப்போ நம்ம நாட்டில் முஸ்லீம்களுடைய தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து அங்கே புதர் சிலைகளை வச்சு எங்களுடைய நிலம் இது வந்து எங்களுடைய காணி இது வந்து புனித பூமி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுற பௌத்த மதகுருமார்களுக்கு மத்தியில் இப்படி மதகுருமார்கள் இருக்காங்க தானே அப்படின்னு பார்த்த உடனே அப்போ அந்த தலைமை மதகுரு வந்து பேசினது, அந்த வீட்டை அந்த சுற்றி காட்டினது, மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் ஒழுகும், எப்படா இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பழாக்காயை தான் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க, விறகு அடுப்பில் வந்து தான் சமைக்கிறாங்க, கேஸ் சிலிண்டர் நிறைச்சி ரொம்ப காலம் ஆச்சுன்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ எனக்கு அனுப்பிட்டு சொன்னாங்க, இல்லை நம்பர் இருக்கிறீங்க சார், நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், நாங்கள் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமை ஆமுதுரு கூட நான் வந்து பேசியிருந்தேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கும் வந்து சிங்களம் வந்து பேசும்பொழுது தத்தக பித்தக்காரன் தான் இருக்கும், ப்ராப்பராக வந்து பேச முடியாது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இப்படி தான் இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார், நான் பேசின ரெக்கார்டிங் கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து குட்டி ஐயா அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து 32,400 ரூபாய் நான் தான் போய் போட்டு விட்டேன், எனக்கு போட்டது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து தமிழர்கள், நாடு கடந்து புலம்பெயர்ந்து போய் வாழக்கூடிய தமிழர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், இவங்க வந்து பௌத்த மதகுருமார்கள், ஒரு சும்மா கூட ஒரு கிளாஷ் இல்லைங்க, மனசில் வஞ்சம் இல்லைங்க, கசடு இல்லைங்க, ஆனால் அங்கே உள்ள ஏழ்மையை பார்த்து மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நாடு கடந்து ஒரு மனுஷனோட பேசுது அப்படின்னா இதுதாங்க நல்லிணக்கம்ன்றது. இப்போ நான் காத்தாங்குடி விஷயத்த சொன்னதும் அதுதான், இதுதான் நல்லிணக்கம்ங்கிறது. இப்போ நம்ம வந்து புலம்பெயர்ந்து போனவர்களுக்கு முதுகெலும்பு கிடையாது, அவங்க வந்து நாட்டை விட்டு பயந்து ஓடிட்டாங்க, இங்கே உள்ளவங்களை போட்டு விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி புலம்பெயர்ந்து போன தமிழர்களால் தான் நம்ம நாட்டுக்கு முக்கால்வாசி வருமானம் வந்து வந்துட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. இன்றைக்கி கொழும்பு செட்டியார் தெரு போங்க, அங்கால வெள்ளவத்த பக்கம் போங்க, எல்லாருமே யாழ்ப்பாண தமிழர்களுடைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அவங்கெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வருமானம் நம்ம நாட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கு. அப்போ இப்படியான ஒரு உதவி இவங்க வந்து நம்ம சொந்தக்காரன் கூட நமக்கு வந்து நம்பி ஒரு 10,000 ரூபா காசு தாப்பா எனக்கு செலவு இல்லைன்னு கேட்டால் கூட யாரும் அவ்வளோ ஈஸியாக தரமாட்டான், உங்களுக்கோ எங்களுக்கோ யாருக்கோ கொடுக்க மாட்டான்ல. பட் யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க, அது ஒரு பௌத்த மதகுரு, அது ஒரு ஹாமுதுருமார், நம்மளுடைய மதமே கிடையாது, நாம் இந்து மதம் அவங்க பௌத்த மதம், நாம் எதுக்கு கொடுப்பானே அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா அது கொடுக்க முடியாது, இதுதான் நல்லிணக்கம் அப்படிங்கிறது. அப்போது அவங்க சொன்ன விஷயம் அதுதான், யாராக இருந்தாலும் மனுஷன் தானேம்மா, சாப்பிட்டு போகட்டும், நல்லா இருக்கட்டும், புத்தாண்டு வருது, அவங்களுக்கு புது ஆடைகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை சாப்பாடை கொடுத்து அந்த சின்ன பசங்களுக்கு தேவையானதை நல்லா விரும்பி சாப்பிட கொடுத்து இந்த காசை வந்து அவங்க செலவழிக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மதகுரு பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார்,
அந்த அடுத்தவருக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, அடுத்தவருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்களுடைய முகத்துல இருந்து வர அந்த சந்தோஷத்தை பாக்குறதுனுடைய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சிங்க. உண்மையிலேயே நான் குட்டி ஐயா அவர்கள் எனக்கு எனக்கு கூட யாருன்னு தெரியாதுங்க, நான் பார்த்தது கூட இல்லை. அவங்க கூட அந்த பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து இல்லைம்மா வேணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்க கூட இல்லை. ஆனா அவங்க கூட விரும்ப மாட்டாங்க, யாருன்னு தெரியாது, பழகினதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் மனிதம் அப்படிங்கிறது வந்து மொழி கிடையாது, உணர்ச்சிகள் மாத்திரமே இருக்கும், இரத்தத்தால் வந்து மனிதர்கள் நாங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது அவங்க அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய குடும்பம் உங்களுடைய எல்லாருமே நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ வாயிலாக வந்து நான் சொல்ல ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது உங்களுக்கும் படணும், உங்களுக்கும் நீங்களும் பேசணும், எடுத்தோமா கமெண்ட் பண்ணோமா அப்படின்னு கண்ட மாதிரியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படியான ஒரு உணர்ச்சிகள் இருக்குது, எப்படியான ஒரு உன்னதமான குணங்கள் இருக்குது, அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. மேலோட்டமாக பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு போயிடும், இதுதான் நம்மளுடைய உலக வாழ்க்கையாக இருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுதான் சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் திருவோணமலையில் பார்த்தீங்கன்னா 1650 பெரியராசகோன் முதலியரால் நியமிக்கப்பட்ட மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியை வந்து 1958 முதல் சிங்கள மக்கள் ஆக்கிரமிப்புக்கு இலக்கான அவலம் வந்து இடம்பெற்று வந்துட்டுருக்கு 1958. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு சொந்தமான 2 ஏக்கருக்கும் அதிகமான பாதியை 200 மேற்பட்ட சிங்களவர்கள் வந்து ஆக்கிரமித்த நிலையில் இப்போது அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து ஒரு புத்தர் சிலையை வந்து வச்சிருக்காங்க. நேற்று இது பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், இப்போ அந்த ஏரியாக்குன்னு ஒரு தமிழ் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, கேட்க பார்க்க யாரும் இல்லைனால தானே இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம நாட்டில் ஒத்துமையாக வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, எங்கடா கொண்டு போய் புத்தர் சிலை வைப்போம், எங்கடா கொண்டு போய் இப்படி பண்ணுவோம், எங்கடா கொண்டு போய் நம்ம மதத்தை இது பண்ணுவோம், மதம் இருக்கிறது வழிபடுறதுக்கே ஒழிய மத வெறி மூலமாக கொண்டு போய் நம்ம நாட்டில் சாதிச்சது வந்து எதுவுமே கிடையாது, பிரச்சனை மாத்திரம்தான் வரும். ஸோ நான் இன்னைக்கு அந்த இந்த விஷயங்களை வந்து சொல்றதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா, நாம அவசரப்பட்டு யாருக்கும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்க, அவங்க அவங்களுடைய உள்ளுணர்ச்சிகள் அவங்க அவங்களுடைய பிரைவேட்டான வாழ்க்கைக்குள்ள தான் அவங்களுடைய பல விஷயங்களே இருக்கு, அவங்க எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த அந்த ஆமுதுரு அவர்களுடைய அந்த காணொலியை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மனமுடிஞ்சு போன நாள். நேற்று நைட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, இப்படியும் மதகுருமார்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க தானே, இப்போ ஞானசார தேரர், அத்துரலிய ரத்ன சேரர், அதுக்கப்புறம் இந்த மட்டக்களப்பில் இருக்கார்லையே அவரோட பேரும் மறந்து போயிட்டு குடிச்சிட்டுலாம் வந்து சத்தம் போடுவார்ல, நல்ல பேருப்பா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடிக்கடி போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு ஒரு மதகுரு, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற நம்ம நாட்டில் இப்படியும் மதகுருமார்கள் இருக்காங்க தானே, ஒன்றுக்குமே வழி இல்லாமல் யாருமே கணக்கு இல்லாமல் சாப்பிட இல்லாமல் குடிக்க இல்லாமல் தின்ன இல்லாமல் இருக்கிற ஆட்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ எங்கே இருக்கோன்னு பாருங்கள், எங்கே எப்படி இருக்கோன்னு பாருங்கள், நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் தாங்க நல்ல லைஃபுக்கும் நல்ல ஃப்யூச்சருக்கும் வந்து வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலை. ஸோ நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களும் நடக்குது, எகெயின்ஸ்டாக கெட்ட கெட்ட விஷயங்களும் நடக்குது, அரசியல் சம்மந்தமாக எதுவும் நான் இன்றைக்கி பேச வரலை, ஏன்னா அதுக்கு நான் தயார்படுத்தலை இல்லை, பெருநாள் பிஸினால் பல வேலைகள் அப்படி அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. நாளைக்கு வேறு பலகாரம் வேறு சுடணும், நீங்களும் வந்து பலகாரம் செஞ்சுருங்க, அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து பெருநாள் வாழ்த்துக்கள், நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கட்டும், நீங்கள் நல்லதை நினைச்சிங்கன்னா உங்கள் சுற்றியில் அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஈத் முபாரக்.